அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 27 நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒன்று குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஆரம்பிக்கலாம். குலதெய்வம் தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எது இருக்குதோ அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு ஆரம்பிக்கலாம். உங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்குண்டான தெய்வத்தையும் வணங்கிவிட்டு சில விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டு கீழே இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கும் போது யார் மூலமாவது வந்து ஒரு ஹெல்ப் வந்து நடக்கும், இல்லை யாராவது வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் தெய்வ வழிபாடை பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்திட்டாவது அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ரேட் வந்து இருக்கும். சோ இதுல 27 நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன தெய்வங்கள்ல வழிபடணும் அப்படின்றது வந்து சொல்றேன். முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த நட்சத்திரம் வந்து கேது அப்படின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும். சோ இவங்க எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் கணபதியை வழிபட்டுட்டு அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி விஷ்ணு இல்லைன்னா பெருமாளை வழிபட்டுட்டும் நீங்க விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது நட்சத்திரம் பரணி. இந்த நட்சத்திரம் சுக்கரனினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும். நீங்களும் விஷ்ணு அல்லது விஷ்ணுவினுடைய மனைவியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி இவங்களை வழிபட்டுட்டு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா கணபதியிலேயே வல்லப கணபதி அப்படின்னு சொல்லி இருக்கும். கணபதியில நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல அந்த வல்லப கணபதியை வணங்கிட்டு நீங்க விஷயங்களை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது. மூணாவது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும். நீங்க சூரிய பகவானை வழிபட்டுட்டு காரியங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிவனை வழிபட்டுட்டும் நீங்க காரியத்தை வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ரோஹிணி. ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்து கீழே இருப்பீங்க. சந்திரன் கிரகம் தான் உங்களுடைய நட்சத்திரத்தை அதிகமானபடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது அம்மன் இல்லைன்னா அம்பிகையை வழிபட்டுட்டு ஆரம்பிக்கலாம். அதாவது அம்மன்லேயே சாந்தமா இருக்கக்கூடிய அம்மன் எதுவோ அதை வழிபட்டுட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க, அது உங்களுக்கு நல்லது. அதுக்கடுத்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். முருகனை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை வந்து ராகு அப்படின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்க ராகுவினுடைய கிரகத்துக்கு கீழே இருக்கிறதுனால துர்க்கையை வழிபாடு பண்றது நல்லது. துர்க்கையை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நவகிரகத்திலேயே ராகு பகவான் சொல்லி தனியா இருக்கும், அந்த கிரகத்தை வழிபட்டுட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்லது. அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம். நீங்க குருவினுடைய ஆதிக்கத்து கீழே இருப்பீங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு விஷயங்களை வந்து ஆரம்பிக்கும். ஏதாவது குரு நம்ம சாய்பாபா மாதிரியோ இல்லைன்னா சித்தர்கள் மாதிரியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குருவினுடைய வழிபாடுகள் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பூசம். இந்த நட்சத்திரம் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம். நீங்க சனி பகவானை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம். சனி பகவானை பயந்துட்டே வணங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சனி பகவானுக்கு என்னென்ன காரகத்துவங்கள் சொல்லியிருக்காங்களோ ஜோதிடத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் சரியான விதத்துல உங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியை வழிபட்டுட்டும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம். ஏன்னா சனி பகவான் ஆரம்பிச்சா அந்த விஷயம் வந்து டிலே ஆகும் அப்படின்றது வந்து பலரனுடைய நம்பிக்கையா இருக்கும். சோ சனி பகவான் வேணாம் நினைச்சீங்கன்னா மகாலட்சுமி ஆப்ஷனை வச்சுக்கோங்க வழிபடுறதுல. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம். இந்த நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்க விஷ்ணுவை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் மகம். இந்த நட்சத்திரம் கேதுவினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். சோ நீங்க கணபதியை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சீக்கிரம் போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வந்துட்டே இருக்கும். சோ கணபதியினுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே அவசியமான ஒன்று. அடுத்த நட்சத்திரம் மூலம். இந்த நட்சத்திரமும் கேதுவினுடைய ஆதிக்கத்து கீழே தான் இருக்கும். கணபதி வழிபாடு தான் உங்களுக்கும் நல்ல விஷயம். பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்க, இல்லை கல்யாண விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கணபதியினுடைய வழிபாடு எப்பவுமே பண்ணிட்டுருங்க. முடிந்தவரை உங்கள் கூட இருக்கிற மாதிரி கணபதியினுடைய புகைப்படமோ இல்லைனா கணபதியினுடைய வால்பேப்பரோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் கணபதியினுடைய சிலையோ வச்சு வழிபடுறது நல்லது. அடுத்த நட்சத்திரம் பூரம். இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்களும் எதுவும் சாந்தமான அம்மன் எதுவும் இருந்ததுன்னா அதை வழிபட்டுட்டு நீங்க காரியத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியை வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரம். இந்த நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். சோ சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம். சிவனை முழுமுதற் கடவுளா
உங்களுடைய இஷ்ட தெய்வமா ஏத்துட்டு நீங்க வழிபாடுகள் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஹஸ்தம். இந்த நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கத்து கீழ இருக்கும். நீங்க அம்மனுடைய வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளலாம். சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வந்து வழிபடலாம். அதுல ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வமா ஏத்துட்டு நீங்க வழிபாடுகள் வந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் சித்திரை. இந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம். முருகனினுடைய வழிபாடுகள் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உக்கிரமா இருக்கக்கூடிய அம்மனுடைய வழிபாடுகளையும் நீங்க பண்ணலாம். அந்த தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களா ஏத்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்றது நல்லது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் சுவாதி. இந்த நட்சத்திரம் ராகுவினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். சோ சில கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து வச்சிருப்பாங்க, சில அம்மன் கோயில்கள் மட்டும். அந்த மாதிரியான அம்மன் கோயில்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது நல்லது. இதுக்கு அடுத்த நட்சத்திரம் விசாகம். இந்த நட்சத்திரம் குருவினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்க முருகப்பெருமானை வணங்கிட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது உங்களுக்கு நல்லது. இதுக்கு அடுத்த நட்சத்திரம் அனுஷம். இந்த நட்சத்திரம் சனியினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். அனுமனை வணங்கிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது உங்களுக்கு நல்லது. இதுக்கு அடுத்த நட்சத்திரம் கேட்டை. இது புதனினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்க வந்து குபேரரை வழிபடலாம், இல்ல அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதிய உங்களுடைய இஷ்ட தெய்வமா ஏத்துட்டு அவரை வணங்கிட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பூராடம். இது சுக்கிரனுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்க பெண் தெய்வ வழிபாடுகள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமா ஏத்துட்டு வழிபடலாம். அடுத்த நட்சத்திரம் உத்திராடம். இது சூரியனுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். சூரியனை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிவனை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதுக்கு அடுத்த நட்சத்திரம் திருவோணம். இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்து கீழே இருப்பாங்க. சோ பார்வதி தேவியை வழிபட்டுட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். அடுத்த நட்சத்திரம் அவிட்டம். இந்த நட்சத்திரம் வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். பழனி மலையில முருகருக்கு வந்து ராஜ அலங்காரம் சொல்லி ஒரு அமைப்பு வந்து உண்டு. அந்த அமைப்புல இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டுட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம். அடுத்த நட்சத்திரம் சதயம். இந்த நட்சத்திரம் வந்து ராகுவினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். துர்க்கை வழிபாடு நல்லது, அப்படி இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை நீங்க வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்லது. அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த நட்சத்திரம் குருவினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் பண்ணலாம். அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரம் வந்து சனியினுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். சோ சனி பகவானை வணங்கிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விஷ்ணுவை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரங்கநாதர் அந்த சயன கோலத்துல இருப்பார் இல்லையா பெருமாள், அவரை வணங்கிட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். கடைசி நட்சத்திரம் ரேவதி. இது வந்து புதனுடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும். நீங்க விஷ்ணுவினுடைய வழிபாடுகள் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது நல்லது. சோ இது யாருக்கு தேவைப்படுதோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஜோதிடம் சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதுல இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பாத்துக்கலாம். நன்றி.